நல்லவனா இருக்கிறதுங்கிறது எளிதான காரியம் இல்லை. மாவேலின்னு ஒரு அரசன் இருந்தான் கேரளத்தில். அந்த மாவேலி அப்படிங்கிற அரசன் ஒரு பெரிய வேலியை அந்த நாட்டுக்கே வேலி கட்டினது மாதிரியாக ஒரு ஆளுமையை ஏற்படுத்தி வச்சிருக்கான். அந்த அரசை தான் பறிக்கணும்னு இந்திரன் அப்படிங்கிறவன் விரும்புகிறான். இவன் அந்த மாவேலி ரொம்ப புகழ் பெற்றவனாக ஆகிக்கொண்டே இருக்கிறான். ஆகையினால இந்த அரசை நான் பறிக்க வேண்டும் என்று கருதுகிறான். இவன் ரொம்ப சிறந்த ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கான் மாவேலி. அப்போ மாவேலிக்காக விஷ்ணு வந்து ஒரு அவதாரம் எடுத்து வர்றார். வாமனன் அப்படிங்கிற அவதாரம் எடுத்து வர்றார். குள்ளன் வந்து எனக்கு வேள்வி நடத்துவதற்கு 3 அடி மண் மட்டும் கொடுத்தா போதும், 3 அடி அகலத்துக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு வேள்வி நடத்துக்குவேன், நான் ஒரு வைதீகன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இவன் 3 அடி தானே எடுத்துக்க அப்படின்னு சொன்னான். அவன் வளர்ந்தான், பெருசாக வளர்ந்தான், விஸ்வரூபம் எடுத்தான். 1 அடியால் நிலத்தை அளந்தான், இன்னொரு அடியால் வானத்தை அளந்தான். 3 அடி கொடுக்குறேன்னு சொன்னீங்க, 3வது அடிக்கு இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டான். மாவேலிக்கு தான் ஏமாற்றப்பட்டோம் என்பது புரிந்தது, இருந்தாலும் கொடுத்த வாக்கு தவறக்கூடாது என்பதற்காக 3வது என் தலையில் வை அப்படின்னு சொன்னால் அவன் தலையில் வச்சான். அழுத்துனான், பாதாளத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. மாவேலி அழிஞ்சு போனான். பிறகு மாவேலியை ஒவ்வொரு ஆண்டும் வர வேண்டும் என்று அந்த மக்கள் வேண்டிக் கொண்டதன் பேரில் மாவேலி ஒவ்வொரு ஆண்டும் வந்தான் என்று சொல்லி அந்த திருவோணம் என்கிற அந்த திருவிழாவை மலையாளிகள் கொண்டாடுகிறார்கள்.